காவல்துறை உங்களுடைய நண்பனா எதிரியா? ஏய் ஹெல்மெட் போடுறா அப்படினாரு. 1000 ரூபாய் குடுக்குறோம், 750 ரூபாய் 850 ரூபாய் ஹெல்மெட் இருக்கு, குடுக்க சொல்லுங்க. நீங்க உங்க தம்பிய வண்டியில ஏத்துறது தப்பு, அவர் வண்டி கொடுத்துட கூடாது. ஆமா லைசென்ஸ் இல்லாம நீங்க ஏன் வண்டி ஓட்டுனீங்க, அது தப்பு இல்லையா? நீ என்ன ட்ரீட் பண்ற மாதிரியே அந்த அரசியல்வாதி பையனையும் ட்ரீட் பண்ணனா நீ என் ஃப்ரெண்ட் ஆயிருவ. எங்க ரெண்டு கையும் தட்டினா தாங்க ஒலி வரும். போலீஸ் தட்டினா வலிதான் வந்திருக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு. அன்பா பேசுங்க, ஆதரவா பேசுங்க. நீங்க சொன்னீங்க நாங்க அன்பா தம்பி, நீங்க திருடுனீங்களா, என்ன காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, அப்படியே கேட்க முடியும். நீங்க தான் பார் வைக்கிறீங்க, நீங்க தான் குடிச்சிட்டு வந்தாங்க பிடிக்கிறீங்க அப்படிங்க. குடிச்சிட்டு வெளியில வந்து டிரைவர் ஓட்டுற வண்டியில பின்னாடி சீட்ல உட்காந்துட்டு போகலாம். அவன் எனக்கு முன்னாடி குடிச்சிருக்கானேன்றாரு. அதுக்கு வந்து நம்ம இப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு அவனையும் சேர்த்தா போடும் வண்டி நிப்பாட்டிக்கும். நீங்க பெத்த பிள்ளை வந்து போலீஸ் வந்து பிகேவ் பண்ணாங்கன்னா உங்க ஜீன் தான் அப்படி காரணம். ஆனால் கொஞ்சம் நான் பேச முடிச்சுக்கிறேன்.